குழந்தைகளே, பந்து ஒரு வளைவான பொருள், எனவே அதனால் தரையில் உருண்டு செல்ல முடியும். புத்தகம் ஒரு தட்டையான பொருள், அதனால் உருண்டு செல்ல முடியாது, அதனை நகர்த்த மட்டுமே முடியும். குழந்தைகளே, மேசையின் மீது சில பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, அவற்றில் தட்டையானது எது, வளைவானது எது என காண்போமா? பந்து எவ்வகையான வடிவம் கொண்டது? பந்து வளைவான வடிவம் கொண்டது. அலைபேசி எவ்வகையான வடிவம் கொண்டது? அலைபேசி தட்டையான வடிவம் கொண்டது. ஆரஞ்சு எவ்வகையான வடிவம் கொண்டது? ஆரஞ்சு வளைவான வடிவம் கொண்டது. ஸ்லேட் எவ்வகையான வடிவம் கொண்டது? ஸ்லேட் தட்டையான வடிவம் கொண்டது. இவைகள்தான் பெட்டியின் விளிம்பு பகுதிகள். இவைகள்தான் பெட்டியின் மூளை பகுதிகள்.